Hi friends, welcome to daily samayal. போறது வந்து கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சிருக்கேன். சோயா பீன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவாடு சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வணங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்ல சூப்பராக கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ் வச்சா போதும். 2 மினிட்ஸ் கொதி வரட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்க சோயா பீன்ஸ் அப்புறம் கருவாடு வச்சுருக்கீங்க இல்லையா, கருவாடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நிப்பாட்டிடுங்க. ஏன்னா கருவாடு வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் நிறைய நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு
ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்